எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அதுக்கு கல்யாணம் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு மாப்பிள்ளையா நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு ஹீரோ என்ன பண்றாரு, ரொம்ப க்ளோஸா கிட்ட வந்து, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். இவளோ, எனது கண்டிஷனா? என்ன கண்டிஷன் அப்படின்னு திணற டக்குன்னு ஒரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து, இது பேபி அப்படின்னு சொல்றான். எனது, உனக்கு பேபி இருக்கா? அட, இந்த பூனையோட பேரு தான் பேபி அப்படின்னு அவன் சொல்றான். ஓ, இது உன்னோட பூனைக்குட்டியா? சோச் வீட்டு. ஆமா, ஏதோ கண்டிஷன்னு சொன்னியே, என்னது அப்படின்னு கேட்குறா. அது வந்து, இந்த பூனைக்குட்டியை கொஞ்ச நாளைக்கு நீ உன் வீட்லேயே வச்சிருக்கணும். ஏன்னா நான் இந்த கடையில் வேலை பார்க்கறதால எனக்கு பூனையை பார்த்துக்க டைம் இல்லை. ஸோ ப்ளீஸ், இதை நீ உன்னோட இடத்துல வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்ல, எனது என்னோட இடமா? ஐயோ, நானே வாடகைக்கு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹே, நீ ஒரு சொந்த வீட்டில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அது வாடகை வீடாக இருந்தால் கூட என்ன, அது பெரிய வீடு தானே? ஒன்று இந்த பூனையை எடுத்துக்கோ, இல்லைனா வேற ஆளை பாரு அப்படின்னு அவன் கிளம்ப, இல்லை இல்லை இரு, நான் இந்த பூனையை என்னோட வீட்டுக்கே தூக்கிட்டு போய் பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேன், இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, மேரேஜுக்காக ட்ரெஸ் எடுக்க கிளம்புறாங்க. அப்போ ஜெயானை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவள் உடனே, சாரிப்பா, எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. இவளும், ஓகே நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக ஹீரோவை பார்க்க வரா. அவன் அந்த டைமில் ஒர்க்கில் இருக்கான். அப்போ அவகிட்ட வந்து, சரி உன்னோட பெல்ட் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறா. எனது பெல்ட் சைஸா அப்படின்னு இவன் முழிக்கா. ஆமாம், உன்னோட ஹைட்டு சொல்லு, அதோட உன்னோட பேண்ட் சைஸ் என்ன அப்படின்னு கேட்க, ஏ ஒரு நிமிஷம் ஆயிரு, நீ என்னோட பேர் என்ன, என் வயசு என்ன, இதெல்லாம் கேட்கல, அதுக்கு பதிலாக என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அது வந்து உன்னோட பேரே ஜியோக்னு தெரியுது, அதோட உன்னை பார்த்தாலே என்னை விட வயசில் நீ கம்மின்னு தெரியுது, ஆனால் எனக்கு இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே, அது வந்து நீ முதல்ல எதுக்கு பேண்ட்டு சைஸ் எல்லாம் கேட்ட, அது ரொம்ப பர்சனலான க்வெஸ்சன், முதல்ல அதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்து உனக்கு நான் மேரேஜ்க்காக ட்ரெஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா, அதுக்காக தான் பேண்ட் சைஸ் கேட்டேன், கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்கு தானா அப்படின்னு இவனும் ஓகேன்னு மெட்ரோவில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், ஆமா நேற்று திடீர்னு எதுக்கு என்னை நீ ஹக் பண்ண அப்படின்னு கேட்குறா. ஓ அதுவா, அது வந்து நான் உன்னை ஹக் பண்ணல, அது ஒரு டெஸ்ட். டெஸ்ட்டா? என்ன டெஸ்ட்? அது வந்து உனக்கு கேட்னா அலர்ஜியானு நான் செக் பண்ணேன், ஒருவேளை அலர்ஜியாக இருந்திருந்தா நான் கிட்ட வந்த உடனே நீ தும்மியிருப்ப அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ, ஓ நான் வேறு டெஸ்ட்னு நினச்சேன், எங்கே எனக்கும் உனக்கும் நடுவில் ஏதாவது கெமிஸ்ட்ரி இருக்கோ, இல்லை எனக்கு உன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீ செக் பண்ணுறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ என்னது, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, உனக்கும் எனக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கெமிஸ்ட்ரியாக இருந்தால் கூட எல்லாமே போசிங்கி போயிடும் அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் அதெல்லாம் வராது அப்படின்னு சமாளிச்சுட்டே ரெண்டு பேருமே கடைக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஹீரோயின் வந்து அந்த கல்யாண பொண்ணு ட்ரெஸ் போட, ஆ அப்படின்னு அவன் ஷாக்கில் பார்க்க, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு அவன் கேட்குறா. நீ ரொம்ப கேவலமாக இருக்க, இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா அந்த ட்ரெஸ் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு கல்யாண பொண்ணு ட்ரெஸ் போடுவாளா, இதுக்கு முன்னாடி யாராவது இதை போட்டிருக்காங்களா அப்படின்னு கடையில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறான். அவங்களே, அது வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு கேட்க, வேற எதுக்கு, எல்லாமே உனக்காக தான், நான் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணால் தான் வர்றவங்க எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, ஒன்று கவனிக்க மாட்டாங்க, என்ன தான் இப்போ நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ணாலுமே எப்படி பார்த்தாலும் நீ ஒரு சின்ன பையன், ஸோ உனக்கு ஃப்யூச்சரில் இந்த மேரேஜால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனது என்னை நினச்சி நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், கவலைப்பட மாட்டேனா அப்படின்னு ஹீரோயின் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜேன் இருக்கால, இப்போ அவளோட நாவலை ட்ராமாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்டர் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கம்பெனி சிஇஓட அம்மா தான். அதான், இந்த ஜேனோட கதை எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி படிப்பாங்களே அவங்க தான் வந்திருக்காங்க. அதோட ஜேன் கிட்ட, நான் அடிக்கடி உங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸும் போடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜேனுக்கு ஞாபகம் இருக்கு, அட நீங்களா, நீங்க தான் என்னை எப்போதும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ, சரி நான் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்ப, எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணா ஓகே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கும் போது, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸும் அவனோட ஒய்ஃபும் வராங்க. லியான் ஹீரோயினை பார்த்த உடனே, ஹை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் என்னோட கசின்காக இங்கே ஒரு ட்ரெஸ் வாங்க வந்தேன், உங்களை பாப்பன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்கும் போது, உள்ளே இருந்து ஹீரோ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், வெளியே வரவா அப்படின்னு கேட்குறான்.
ஹீரோயின் உடனே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை வாங்க அப்படின்னு லியான் கத்த ஹீரோ அங்கேருந்து வெளியே வராரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்க ஐயோ அப்படின்னு வாயை பொழக்க, ஹீரோயின் உடனே அது அவன் கல்யாண ட்ரெஸ்லலாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டான் ஐயோ அப்படின்னு ஹீரோயினுமே வாயை பொழக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அங்கே அவ்வளோ அழகாக வந்திருக்காரு. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, அது என்னென்னா, நேற்று நைட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஃபேக் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல வேலையில் இல்லாத ஆளாக பார்த்தா நீ மேரேஜ் பண்ணுவ, அதோட அவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கூட இல்லை அப்படின்னு சொல்ல, ஆ ஆமாம் அதெல்லாம் ஒரு பிளான் தான், ஏன்னா ஒரு வேளை நான் ரொம்ப அழகான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணேன்னு வையேன், கண்டிப்பாக என்னோட மேரேஜ்க்கு வரவங்க எல்லாருமே அவனோட ஃபேஸை நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் தான் யாருக்குமே அவனோட முகம் ஞாபகம் இருக்காது. என்ன தான் இருந்தாலும் இது ஃபேக் மேரேஜ், அந்த பையனுக்கும் அடுத்தது ஃப்யூச்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு. அதே டைமில் அந்த எக்ஸுக்கு இவெல்லாம் என்ன பெரிய அழகா அப்படின்னு உள்ளுக்குள்ளே பொறாமப்பட்டு இருக்கான். பட் அந்த லியானும், லியான் மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணே ஹீரோவை பார்த்து வாயை பொழந்துடுறான். அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, மேம் இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா அப்படின்னு கேட்க, உடனே லியான் என்னது மேமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. இவங்க உடனே ஐயோ என்னடா சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஓ மேம் ஓ செல்லமாக கூப்பிடுறீங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல, அவாடா தப்பிச்சோம் அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்காங்க. பட் அப்போ அந்த எக்ஸ் ஆன் இருக்கான்ல, அவன் லியான் கிட்ட வந்து சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும் போது, செல்லம் அங்கே பாரு அவர் மட்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை செல்லமாக கூப்பிடுறாரு, நீ எனக்கு எந்த செல்ல பேரும் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. செல்ல பேரா, உன்னோட பேரே இவ்வளோ அழகாக இருக்கும் போது எதுக்குமா உனக்கு செல்ல பேர், அதோட அங்கே பாரு கேயாங்கோட அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப சின்ன பையனாக தெரியுது, அதனால தான் அவன் இப்படி செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லைல்ல, நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஏஜில், அப்புறம் எதுக்கு செல்ல பேரலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு கிட்ட வந்து, ஏன் உங்களுக்கு என்னை விட வயசு அதிகமாக இருந்தா என்ன, அன்பாக இருக்கவங்களை நம்ம செல்லமாக கூப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை, ஒருவேளை நீங்கள் அப்படி கூப்பிடாமல் இருப்பீங்க கரெக்டு தானே மேம் அப்படின்னு ஹீரோயினை பார்க்க, ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போ அங்கே இருக்கவங்க, சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு ஹீரோயின் முழிக்கும் போது, அது நாங்கள் ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. தென் அதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஹீரோயினுக்கு செம்ம கோவம், நீ இந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆ எந்த விஷயம், எந்த விஷயமா, நீ இவ்வளோ அழகாக இருப்பன்ற விஷயம்தான், நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கலாம், ஐயோ நான் போட்ட பிளான்லாம் போச்சு அப்படின்னு ஹீரோயின் கத்தும் போது, அந்த பக்கமாக போகிற லேடி ஒருத்தவங்க, இங்கே பாருமா என்னம்மா இந்த பையன்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த பையனோட அழகான ஃபேஸே நீ குறை சொல்லிகிட்டு இருக்க, இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க ஹீரோயினையே. ஹீரோயினால் ஒன்றும் சொல்ல முடியல. அடப்போங்கடா அப்படின்னு ஒரு டீ கடைக்குள்ளே போய் ரொம்ப சூடாக ரெண்டு டீ வாங்குறாங்க. ஹீரோ அதை வாங்கலான்னு போகும்போது, ம் ரெண்டும் எனக்கு தான் அப்படின்னு அங்கேருந்து போக, ஹீரோ சிரிச்சுட்டு என்ன செய்கிறாரு, ரெண்டு ஐஸ் காஃபி வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட, போதும் போதும் இவ்வளோ சூடாக குடிக்காத, கொஞ்சம் கோல்டாகவும் குடி அப்படின்னு அந்த காஃபியை கொடுக்க, அவங்களும் சைலண்ட்டாக குடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஹீரோவை பார்த்து, ஆமாம் நீ தான் இவ்வளோ அழகாக இருக்கியே, அப்படி இருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு உன் அழகை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன், அது வந்து என்னோட பாட்டி தான் என்னை இப்படி இருக்க சொன்னாங்க, ஏன்னா எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப அழகாக இருந்ததால் அவங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை கிடச்சிதான், அதனால் நானும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ம் என்ன என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்குறா. இல்லை ஒன்றும் சொல்ல வரல. ஆமாம் அங்கே ட்ரெஸ் பண்ணுற பிளேஸ்க்கு ஒருத்தன் வந்திருந்தானே, அது உன்னோட எக்ஸு தானே அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும். ஆமாம் எக்ஸு தான், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் 1 இயராக டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது, எனது டேட் பண்ணிட்டு இருந்தாங்களா 1 இயரா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏ புரியுது, ஆக்சுவலி இங்கே இழிச்சவாய் நான் தான், 6 மாதமாக அவன் வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான்றது கூட தெரியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன், எல்லா தப்பும் ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு 1 இயராக அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது நீ ஷாக் ஆன, அதோட அவன் என்னோட எக்ஸுன்ற விஷயம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி உனக்கு நிறையா விஷயம் தெரியுதே, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறா. அது வந்து ரொம்ப ஈஸி, நான் வந்து எப்போதுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், அங்கே போகிற வரவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கவனிப்பேன், அதை வச்சு தான் உன்னை பற்றி எனக்கு சில விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆ இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுருக்க, ஏன்னா நான் சாதாரண ஹியூமன் பீயிங் கிடையாது கம்ப்யூட்டர் பீயிங், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்க, எனது எதுக்கு திடீர்னு இப்படி கூப்பிடுற,
ஏன் ஹஸ்பண்டை கூப்பிட்டா உனக்கு வெக்கம் வருதா வெக்கம் வருதா அப்படின்னு கேட்க உண்மையாகவே ஹீரோவுக்கு வெக்கம் தான் வருது. இதே டைமில் இன்னொரு பக்கம் அந்த ஆனும் அவனோட ஒய்ஃபும் ஒன்றா காரில் வராங்க. அப்பாவை வந்து நம்ம ஹீரோவை புகழ்ந்துட்டே வர இவனுக்கு ரொம்ப கோபமாக வருது. லியான் பார்த்துட்டு உனக்கு என்ன ரொம்ப பொறாமையாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆ எனது என்ன கேட்ட இல்லை நீ பக்கத்தில் இருக்கும் போதே நான் இன்னொரு ஆம்பளை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன் ஸோ உனக்கு பொறாமையாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவன் சமாளிக்கும் போது ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப பயமாக இருக்குது உன்னையும் ஹேயாங்கையும் நினச்சி. ஏன்னா நீயும் அவங்களும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்ல ஏ இங்கே பாரு எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை எனக்கு அவளை அந்த அளவுக்கு கூட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா அது நல்லது தான் அப்படின்னு ஒரு மாதிரி சேட் ஆகுறா. இன்னொரு பக்கம் அந்த சிஇஓட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஜெயானோட ரொமான்டிக் ஸ்டோரிஸை தான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதை அந்த பக்கமாக போகிற அந்த சிஇஓ பார்த்துட்றான். பார்த்துட்டு கிட்ட வந்து அவன் ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். பட் அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கிறதையும் அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கான். தென் அதோட கிளம்பி அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அப்படி அவன் லிஃப்டில் வரும்போது நம்ம ஹீரோயினும் ஆப்போசிட்லேயே வராங்க. அதுவும் கூடவே நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இவன் இதை பார்த்துட்டு அட மேனேஜர் ஹேயாங் நீங்களா உள்ளே வாங்க என்ன நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை சார் எனக்கு மேரேஜ் ஆக போகுது அதனால தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு அப்படியே இந்த குக்கீஸும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதோட இந்தாங்க உங்களுக்கும் இது உங்களுக்கு ஸ்வீட்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க அவனோட செக்ரட்டரி ஆ அதெல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல இவளும் எடுத்து கொடுக்குறா. அப்போ அந்த சிஇஓ சரி கவலைப்படாதீங்க உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற விதமாக நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேணாம் சார் ஆக்சுவலி மேரேஜ் ஆனால் நம்ம கம்பெனிலேருந்தே நிறைய விஷயம் டொனேட் பண்ணுறாங்க அதோட கவர்மெண்ட்டுமே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவனும் அதுவும் கரெக்டு தான் இப்போதைக்கு கொரியாவில் பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் மேரேஜ் பண்ணால் தான் குழந்தைங்க பிறப்பாங்க குழந்தைங்க பிறந்தால் தான் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நல்லது தானே அப்படின்னு அவன் பேசிட்டு போகிறான். அப்போ இந்த செக்ரட்டரி ஆ எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் ஆனால் உனக்காகுமா அப்படின்னு இழுக்கும் போது என்னடா சொன்னேன் அப்படின்னு இவன் முறைக்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். தென் அதோட ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்க எங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை அப்படின்னு முறைக்கிறாங்க. என்னது எந்த விஷயம் உன்னோட ஆளும் அவ்வளோ அழகாக இருப்பான்ற விஷயத்தை எதுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லியான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கா. உடனே இவங்களும் அது வந்து எப்படி எல்லா விஷயத்தையும் ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்னு இவ உக்காந்துருக்க ஓகே ஓகே கல்யாணத்தில் வந்து பார்க்குறோம் அவர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவர் தானே உனக்கு மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆ ப்ரொப்போசலா அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே நம்மளே திடீர்னு ஒருத்தர் போய் சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போது திடீர்னு ப்ரொப்போசல்னா என்ன சொல்கிறது. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஆ ஆ அவன் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான் அப்படின்னு சமாளிக்கும் போது இந்த சான்ஸை ஆன் யூஸ் பண்ணிவிட்டு ஆ ப்ரொப்போஸ் பண்ணாரா அப்போ என்ன உன் கையில் ஒரு ரிங் கூட இல்லை ரிங்கே இல்லாமல் ப்ரொப்போஸ் பண்ணானா என்ன அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது அப்படின்னு முழிக்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம மேரேஜுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம் ரிங்கே கொடுக்காமல் எப்படி அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதுவும் கரெக்டு தான் நீங்கள் மேரேஜுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி சேட் ஆகிடுறாங்க. தென் ஹீரோயின் என்ன செய்கிறாங்க நேராக ஹீரோவை பார்க்க போகிறாங்க. போயிட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆ எனது ப்ரப்போஸா அப்படின்னு அவன் முழிக்கிறான். ஆ என்னை மேரேஜ் பண்ண போகிறல அப்போ அதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும் தானே எனது ப்ரப்போஸா ஆனால் இது ஃபேக் மேரேஜ் தானே ஏ ஃபேக் மேரேஜாக இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போல்லாம் கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு நீ கவனிக்கலையா மேரேஜுக்கும் முன்னாடியே அவங்களுக்குள்ளே என்ன ரொமான்டிக்காக நடந்ததோ அது எல்லாத்தையும் வீடியோவாக போட்டு காட்டுறாங்க அது யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இந்த வீடியோ போட்டே ஆகணும் ஸோ நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஏ இது ரொம்ப டூ மச் நான் ஏற்கனவே உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல பட் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னா கல்யாணமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொல்கிறாள். கல்யாணம் பண்ண முடியாதுன்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணு என்னாலலாம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் விடுவாங்க விடலை அங்கே வாசல்லையே ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ உடனே என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாது இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறல நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் இழுத்துட்ருக்க இதை ரெண்டு ஸ்கூல் பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அப்படின்னா என்னை நீ கழட்டி விட பார்க்குற அப்போ நம்ம பேபி அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்க எது பேபியா அப்படின்னு இவன் மூழிக்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்க ரெண்டு பசங்களும் ஓ நீ கழட்டி விட பார்க்குறியா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க ஹீரோயினும்
நான் உனக்காக தானே நம்ம பேபியை பார்த்துக்கறதா சொன்னேன். இப்போ அந்த பேபியை நீ விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லும் போது மியாவுன்னு சத்தம், பார்த்தா பூனைக்குட்டி வந்துருச்சு. உடனே ஹீரோ, ஏய் இரு இரு, தோ தோ நம்ம பேபி வந்துட்டான், சேஃபாக தான் இருக்கான், கொஞ்சம் கிளம்புறியே அப்படின்னு ஹீரோயினை துரத்தி விட்டுடுறான். பட் ஹீரோயின் அதோட சும்மா இருப்பாங்க இல்லை, மேரேஜ் டைமில் வீடியோஸை ப்ளே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களே வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி, கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி, ஒருத்தர் கூட சேர்ந்து ஷாப்பிங் போகிற மாதிரின்னு தனியாகவே நிறையா வீடியோஸ் எடுக்கிறாங்க. பாவம் ஹீரோயின். இதை சுற்றி இருக்கவங்களும் ரொம்பவே வியர்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்க, ஃப்ரெண்டு பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த வீடியோவில் உன் கண்ணில் ஒரு லவ்வே இல்லையேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே, அட பரவாயில்ல போடி அப்படின்னு சொல்ல, உன்னோட எக்ஸ் கூட இருக்க பழைய வீடியோஸ் எல்லாம் நீ பார்த்துருக்கியா, அதில் உன் கண்ணு ஃபுல்லாக லவ் பொங்கி வழியும், ஆனால் இதில் பாரு எதுவுமே இல்லை, கண்டிப்பாக இதை மற்றவங்க பார்த்தா இது ஃபேக்குன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அட போடி அப்படின்னு ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோ ரொம்ப சோகமாக படுத்திருக்கான். அப்போ அவனுக்கு, நீ நல்லா இருக்கியா, என்னை பார்க்க வரமாட்டியா அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ணும் போது ஃபோனே வருது. அப்போ இவன், நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் வர முடியாது, இங்கே பாருங்கள் நான் இங்கேயே ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிவிட்டு நான் செட்டில் ஆக போகிறேன், தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சண்டை போட்டுவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ஆனால் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, கல்யாணத்துக்காக ரிங் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்காக ரிங் வாங்கிட்டு ஹீரோவுக்கும் ரிங் வாங்கிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்கு வந்தா அங்கே யாருமே இல்லை. என்னடா இது, யாரையும் காணோம் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு லைட் ஆஃப் ஆகிடுது. அய்யோ அப்படின்னு முழிக்கிறா. அப்போ பார்த்தா ஏதோ ஒரே அம்புக்குறி அம்புக்குறியாக இருக்குது தரையில். சரினா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தா டக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுது. பார்த்தா அந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது வில்யூ மேரி மீன் இருக்குது. அதோட பக்கத்துலேயே ஒரு ட்ரெயின் வருது, அதில் ரிங்குமே வருது. திரும்பி பார்த்தா ஹீரோ நின்றுட்டுருக்கான். அப்போ அவன், இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க துணி எல்லாத்தையும் இழுத்து விடுறான். பார்த்தா ரெண்டு கபோர்ட் ஃபுல்லாக ஹீரோயின் ஒரு ஜெல்லி சாப்பிடுவாங்கல்ல அது இருக்குது. ஹீரோயினுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீ எனக்காக வாங்கினியா, ஆனால் இது இங்கே இல்லை நீ சொன்னியே அப்படின்னு கேட்க, அது நான் டைரெக்டாக அந்த கம்பெனியிலருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இப்போ சொல்லு, இதை பார்த்து உனக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஒருவேளை யெஸ்னு சொல்லுவேன்னா உனக்கு இங்கே இருக்க ஜெல்லியோடு சேர்ந்து போனஸாக நானும் கிடைப்பேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் நோனா சொல்லியிருப்பாங்க, யெஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பட் கட் பண்ணால் இது எல்லாமே ரெக்கார்டிங்க்காக தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஹீரோ உண்மையாகவே இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக தான் பண்ணியிருக்காரு. ஹீரோயினோ, என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ விஷயம் நீ எனக்காக செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும், ஆமாம் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அவளும், சரி இருக்கட்டும், நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்ன, நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அது வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கேனடாவில் இருக்காங்க, அவங்க அடிக்கடி என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஸோ எனக்கு அங்கே போக பிடிக்கல, அவங்க கிட்ட நான் இங்கேயே மேரேஜ் பண்ணி செட்டில் ஆக போகிறதா சொல்லிட்டேன், அதனால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும், ஓ அப்படியா, அப்படின்னா உன்னை கூப்பிட்ட பர்சனுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன், சரி இந்தா ரிங் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அவனும் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நினச்சி நீ வருத்தப்படுறியா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லையே நான் வருத்தப்படலை, ஆனால் நான் எப்போ வருத்தப்படுவேன்னா எங்கள் ஆஃபீஸில் நடக்க போகிற அந்த கான்டெஸ்ட்டில் நான் தோற்று போயிட்டான், ஆனால் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் ஒரு ஹையர் போஸ்டிங்க்கு போயிடுவேன் அப்புறம் அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன, நான் என்ன சொல்கிறது, நீ முதல்ல சொல்லு, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ண போகிறோம், அப்படி இருக்கும் போது இவ்வளோ விஷயமும் நீ எனக்காக செஞ்சியா, இது எல்லாத்தையும் நீ எனக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு அவள் கேட்குறா. அது வந்து, இது ஃபேக் மேரேஜாக இருந்தாலும் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சேன், அதோட இது எல்லாத்தையும் நான் ஒரிஜினல் ரேட்டுக்கே செகண்ட்ஹேண்டாக தான் வாங்கிட்டு வந்தேன், அதோட என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான லைஃப்பை எதிர்பார்க்குற பொண்ணுங்களே பிடிக்காது, உனக்கு இப்படி செகண்ட் ஹேண்டில் திங்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறவனை பிடிக்காது, ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு பிடிக்க அந்த அளவுக்கு வாய்ப்பு அப்படின்னு அவன் சொல்ல, கரெக்டு தான் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. பட் இப்படி இங்கே நடந்த வீடியோ எல்லாத்தையுமே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் போட்டு காமிக்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா இது, அதில் அவளோட கண்ணை பாரு, அவள் கண் முழுக்க காதல் மட்டும்தான் தெரியுது, ஒருவேளை உண்மையாகவே அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருச்சோ அப்படின்னு ஜெயன் சொல்ல, லீனா கேட்டுட்டு, ஆமாம் கண் முழுக்க காதல் தெரியுது, ஒருவேளை அவன் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாலோ என்னமோ அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலை,
ஏன்னா ஹீரோயின் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ வாங்கி கொடுத்த ஜெல்லியெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிங்கெல்லாம் பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்மையாகவே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. கரெக்டாக இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே, இதுக்கு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.